சென்னை பல்கலைக்கழகத்தில் கூடுதல் தொழில்நுட்ப அலுவலராக பணிபுரிந்த பாஸ்கர் என்பவருக்கு கூடுதல் நூலக உதவியாளராக பணி உயர்வு வழங்கப்பட்டதை எதிர்த்து அங்கு பணிபுரியக்கூடிய வீரபாண்டி மற்றும் செல்வி ஆகியோர் வந்து ஒரு வழக்கு வந்து மேல்முறையீடு மனுவாக தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த வழக்கானது நீதிபதிகள் வைத்தியநாதன் மற்றும் நக்கீரன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்கள் தரப்பில் இதுபோன்று பதவி உயர்வு வழங்குவதற்கும் சில பணிகளை பெறுவதற்கும் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாக குற்றம் சாட்டப்பட்டது. இதன் பிறகு இந்த மனுதாரர்களுடைய வாதங்களை ஏற்ற நீதிபதிகள் இந்த மேல்முறையீடு வழக்கில் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார்கள். முக்கியமாக பல்வேறு கருத்துக்களையும் இந்த வழக்கில் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு காலத்தில் புகழ்பெற்ற பல்கலைக்கழகமாக விளங்கி வந்த சென்னை பல்கலைக்கழகம் இன்றைக்கு வந்து அதன் பேரை இழந்து வருவதாக வேதனையும் இந்த வழக்கில் வந்து தெரிவித்து, அது மட்டுமல்லாமல் முந்தைய நாட்களில் சென்னை பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெறுவது வந்து ஒரு பெருமையாக நினைத்திருந்த காலம் வந்து இப்பொழுது மாறி வருவதாகவும், அதே பெருமை தொடர்ந்து நீடிக்கிறதா என்பது ஒரு $1 மில்லியன் கேள்வியாக உள்ளதாகவும் ஒரு அதிருப்தியை வந்து இந்த வழக்கில் வந்து பதிவு செய்திருக்கிறார்கள். பல்கலைக்கழகத்தின் நேர்மை அர்ப்பணிப்பு சேவை ஆகியவை வந்து பேணி பாதுகாக்காத அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை அதிகபட்சமாக நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்றையும் இந்த வழக்கில் வந்து உத்தரவாக பிறப்பித்திருக்கிறார்கள். பொறுப்பற்ற அந்த அதிகாரிகளை பணி நீக்கம் உள்ளிட்டவற்றை போன்ற கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று சென்னை பல்கலைக்கழகத்துக்கு ஒரு உத்தரவாகவும் இந்த வழக்கில் வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பல்கலைக்கழகத்தின் நடவடிக்கைகளில் சந்தேகம் எழுந்துள்ளதாக தெரிவித்த நீதிபதிகள் பாஸ்கர் என்பவருக்கு இந்த வழக்கில் வந்து வழக்கு தொடர்ந்திருக்கக்கூடிய பாஸ்கருக்கு வந்து பதவி உயர்வு வழங்கும்படி தனி நீதிபதி பிறப்பித்திருந்த ஒரு உத்தரவையும் ரத்து செய்து இந்த மேல்முறையீடு வழக்கில் வந்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள்.